கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா, கிறிஸ்துவை சார்ந்து இருத்தல். கிறிஸ்துவை சார்ந்து இருத்தல் என்றால் என்ன? கிறிஸ்துவோடு கூடிய ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போதுதான் கிறிஸ்துவை சார்ந்து வாழ முடியும். அவ்வாறாக கிறிஸ்துவை சார்ந்து வாழ முடியாதபடிக்கு நமக்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்களே. நம்மளுடைய பாவங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்தால் மட்டுமே கிறிஸ்துவை சார்ந்து இருக்க முடியும். சரி, பாவங்கள்ல வகைகள் உண்டு. அதாவது ஒரு நாலு வகையை பார்ப்போம். தெரிந்தே செய்யற பாவம், தெரியாம செய்யற பாவம், ஆர்வத்தோடு செய்யற பாவம், கோபத்தோடு செய்யற பாவம். தெரிந்தே செய்யும் பாவம்னா முதலிடம் பொய் தான். இந்த பொய் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒரு ஒன்றி போன ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நம்மளுடைய வியாபார நிமித்தமா, நம்மளுடைய சூழ்நிலைகள் நிமித்தமா நம்ம அதை பெருசா பாதிக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனா அதுவும் பாவம் தான். சில இடங்கள்ல நம்ம நிறைய பொய்களை பேசி சமாளிக்கிறோம். அதுதான் பெரிய பாவம், தெரியாம செய்யற பாவம். நமக்கு தெரியாமலே சில பேரை நம்ம பாதிக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்றது. இப்போ ஒன்னும் இல்ல, ஒருத்தர் காலை மிதிச்சிடறோம், தெரியாம தான் மிதிக்கிறோம், நம்ம சாரி கேட்போம், ஆனா அவங்க வந்து அதை ஏத்துக்காம நம்மள குறிச்சு வேற ஏதாவது பேசும்போது நம்ம அதுல தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வாக்குவாதம் பண்ணி அது ஒரு பெரிய காரியமா போறது. மூன்றாவது காரியம் ஆர்வத்தோடு செய்கிற பாவம். ஆதியாகமம் 3:6 நம்ம பார்க்கும்போது எப்படியாக ஏவாள் அந்த ஒரு கனியை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொல்லி கூட அந்த பிசாசின் வார்த்தைகளுக்கு அவள் இணங்கி அந்த ஒரு ஆர்வத்தோடு தானும் அந்த கனியை புசித்தது மாத்திரமல்லாது தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்கறா. இது ஆர்வத்தோடு செய்கிற பாவம். ஆனா இந்த பாவம் தேவனுடைய திட்டத்தையே மாற்றி போடுகிறது. அவர் மனு குலத்தை படைத்த காரணத்தையே மாற்றுகிறது. ஏதேன் தோட்டத்தின் ஆசிர்வாதங்களையும் தேவனுடைய அன்பையும் மனு குலம் இழந்து விட்டது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆம், நித்திய ஜீவனையும் இழந்து விடுகிறோம். இங்கிலாந்து இளவரசியை கூட விட்டு வைக்கவில்லை இந்த கொள்ளை நோய். ஆனால் நீங்களும் நானும் இன்று வரை ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நான்காவது காரியம் கோபம், கோபத்தோடு செய்கிற பாவம். சங்கீதம் 4:4 பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று தாவீது சொல்றார். ஆம், நாம் பல நேரங்களில் நம்முடைய கோபத்தில் நிறைய காரியங்களை செய்து விடுகிறோம் தன்னிலை மறந்தவர்களாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கோபமே வந்தா கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது, பேசாம படுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கோபம் தலைக்கேறும் போது நாம தனிமையில நம்மை நாம ஆராய்ந்து நம்மை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே காரியத்தை புதிய ஏற்பாடு எபேசியர் 4:26 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அன்றைக்கே நம்முடைய கோபத்தை நம்ம விட்டு விடணும்னு புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். இப்படியாக தான் பவுலும் சொல்ற. ஆம் பிரியமானவர்களே, என்றைக்கோ நடந்த சம்பவத்தை மனதில் வைத்துக் கொண்டு கோபத்தினால ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி நாம் நம்மையும் நம்முடைய சாட்சியும் இழந்து விடுகிறோம். சரி, இந்த பாவங்களை விட்டுவிட என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதோடு அல்லாமல் அவைகளை நாம் விட்டுவிடவும் வேண்டும். அப்போதுதான் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் 2:10 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. ஏனென்றால் 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்களாம். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம பாவத்தை செஞ்சு பாவத்தை சாப்பிட்டு பாவத்திலேயே சாக கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார், நம்ம எச்சரிக்கிறார்னு கூட சொல்லலாம். பாவத்தை விட்டு இறங்கி நன்மை செய்து எனக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருப்பதை அல்லாமல் வேற எதை நான் கேட்கிறேன் என்று வேதத்தில் கேட்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி நமக்கு தெரியும் எதெல்லாம் தேவையில்லையோ அவைகளை எல்லாம் விட்டு நம்ம விலகி வரணும். அம்மா, ஏன்னா 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா? தேவனால் பிறந்திருந்தோம் என்றிருந்தால் நாம் நிச்சயமாக பாவம் செய்ய மாட்டோம். 2 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆம், நாம் நம் பாவங்களை விட்டு தேவனுக்கு பிரியமாய் அவரை சார்ந்து வாழும் பொழுது பொல்லாங்கன் நம்மை தொடுவதில்லை, எந்த பொல்லாப்பும் நம்மேல் வருவதில்லை.
1 யோவான் 3:6 அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று பார்க்கிறோம். நாம் அவர்கள் நிலைத்திருக்கிறோமா? நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறோம் என்று பொருள். உலகமும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உம்மை சார்ந்து இருக்கக்கூடாத படிக்க எங்களிடத்தில் இருக்கிற பாவங்களை தகப்பனே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்பா, அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாத படிக்க தகப்பனே, அவைகளெல்லாம் விட்டு உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன்.